ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். நற்பவி 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 வாங்க யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் சேனலில் இன்னைக்கு மக்காச்சோளத்தை பற்றி பார்ப்போம். மக்காச்சோளம் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோட்டத்துக்கு போகலாமா? எங்கள் தோட்டத்தில் மக்காச்சோளம் போட்டிருக்கோம் பாருங்கள். மக்காச்சோளத்தை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த என்னோட சேனலில் அக்ரிகல்ச்சர் கிராஃப்டு எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் மக்காச்சோள தோட்டம். நாங்கள் வரப்பு மேலே போட்டோம். இதுதான் விதைகள். தேரண விதைகளாக எடுத்து இந்த விதைகள் மண்ணில் உரம் போடணும். இது எப்படி அப்படின்னா, உரம் போடுறது அதாவது நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே மாட்டுச்சாணம் பஞ்சகாவியம் இலைத்தலைகள் எல்லாம் ஓட்டி ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நட்டு வைக்கணும். இந்த மாதிரி நட்டு வச்சிங்கன்னா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து 15 நாளைக்கு அதாவது 6 நாளில் விதைகள் கிடைக்கும். 6 நாளில் விதையில் வந்து முளைகள் கிடைக்கும். 15 நாளில் செடிகள் வரும். அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் தெளித்தோம் அப்படின்னா 40 நாட்களில் 50 நாட்களில் இந்த மாதிரி ஆள் உயரத்திற்கு கிடைக்கும். வரும்போதே பாருங்கள் அதோட ப்ரௌன் கலர் முடியோட வளர்ந்து அழகாக வந்துட்டே இருக்கும். இது வந்து 60 நாள் கழித்து 70 நாள் கழித்து பின்னர் பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிற களை செடிங்கள்லாம் எடுத்துட்டோம்னா இதோட நேர்த்தி நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தா 100வது நாள் நம்மளுக்கு காய்களாகவே கிடைக்கும். இதோட பயன்கள் என்ன அப்படின்னா, இதில் வந்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் மேக்னீஷியம் வைட்டமின் பி சி எல்லாமே இதில் அடங்கும். மக்காச்சோளம் வந்து நாட்டு மக்காச்சோளம், உடம்புக்கு நல்லது. ஸ்வீட்கார்ன் வந்து வெறும் சர்க்கரை தான், குளுக்கோஸ் தான் நிறையா இருக்குது. அதனால் நாட்டு மக்காச்சோளம்னவே கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து உலகத்திலேயே முக்கிய விளைச்சல் வந்து மக்காச்சோளம் தான். இது வந்து உணவாகவும் தீவனமாகவும் எண்ணெயாகவும் குளுக்கோஸ் உயிர்காக்கும் மருந்து தயாரிப்பதற்காகவும் எல்லாத்துக்குமே இந்த உழவர்களுக்கு இந்த மக்காச்சோளம் லாபத்தை தருகிறது. இது எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னா புரட்டாசி ஐப்பசி மாதங்களும் நல்லா கொடுக்கும். ஆனால் ஜனவரி மாதம் விதைச்சோன்னா இதில் வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால பூக்கள் பிடிக்கும். மழை இல்லாதனால பூக்கள் வந்து பெருசாக வந்து இந்த முடிகள் வந்து நம்மளுக்கு காய் காய்க்கும். ஆனால் புரட்டாசி ஐப்பசியில் மழை காலத்துக்கு வந்து கொஞ்சம் விளைச்சல் கம்மியாகவே இருக்கும். இது வந்து கரிசல் மண் செம்மண் வண்டல் மண் கலந்த நிலப்பகுதியில் நிறையா எந்த மண்ணிலும் இருக்கலாம். இதுக்கு நீர் அதாவது பாசன வசதி குறைவாகவே இருக்கலாம். அதாவது பயிர் அதாவது விதை நடும்போது ஒரு பாசனம், களை எடுக்கும்போது ஒரு பாசனம், அறுவடை செய்வதற்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பாசனம், அவ்வளோதான். மொத்தமே 3-4 பாசனம் தான் விட்டோம்னா அவ்வளோ அழகாக கதிர்கள் வரும். இது வந்து 100வது நாள் நம்மளுக்கு சோளக்கதிராகவே கிடைக்கிறது. இது ரெண்டாவது, இது வந்து இந்த தரமான விதைகளை வாங்கி இது குழி நட்டு இதில் நட்டு வச்சோம்னா இங்கே பாருங்கள் அது மாதிரி இது 50வது நாள் இந்த மாதிரி கிடச்சிரும். இது வந்து தண்ணி தேவைப்படாது, உற்பத்தி செலவு அதிகம், உரங்கள் வந்து குறைவாகவே இருக்கும். இது 100வது நாள் இதை பிரித்து பார்த்தோம்னா அப்படியே பல்பல்லாம் அழகாக தங்க நிறமாக இருக்கும். நாட்டு மக்காச்சோளத்தையே யூஸ் பண்ணுங்கள், அதுவே உடம்புக்கு நல்லது. நிறையா சத்துக்கள் இருக்கிறது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.